ஆசையை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் தொடர்ந்து வர வேண்டும், உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். அடியார் கூட்டத்தோடு இருப்பதே ஒரு சிறப்பு அல்லவா என்பதுதான் எனக்கு ஆசை. ஆனால் சற்று காலமாகவே என்னுடைய உடல் நலம் கொஞ்சம் குன்றி வருவதனாலே ஓரளவுக்காவது ஓய்வு தேவைப்படுகிறது. சைவ சித்தாந்த நூல்பதிப்பு கழகத்திலே சிவஞான போதத்திலே தொடங்கினேன். சுந்தர உதவாமூர்த்தி திருமுறை மன்றத்தின் சார்பாக 9 மெய்கண்ட நூல்களை பேசினேன். இதன் பிறகு இருப்பது இறைவன் திருவுள்ளமும் திருக்குறிப்பு என்று கூறி திருக்கழித்தபடியார் நூலை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்து புலவர் திரு மு ராமையா அவர்கள் பேசுவார். அவர்களை பாராட்டி பேசுவார். பண்டை மறைவண்டற்ற பசுந்தே ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்டவர் இருதயகமல முகைகளெல்லாம் கண்டிறப்ப காசினி மேல் வந்த அருக்கதிரோன் விண்ட மலர் பொழில் குடைசூழ் வெண்ணெய் மேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். நெல்லை சுந்தர உதவாமூர்த்தி திருமுறை மன்றம். இந்த மன்றத்திலே திருப்பனந்தாள் காசிமடம் முத்துக்குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அவர்களின் ஆதரவிலே இந்த மன்றம், இந்த சைவசித்தாந்த பெருமன்றம் நடைபெறுகிறது என்றால் அது ரொம்ப பேர். என்ன பேர் என்றால், இங்கே தோத்திரமும் சாத்திரமும் இரண்டும் இணைந்திருக்கிறது. இரட்டை குழந்தைகள் போல தோத்திரமும் சாத்திரமும் இணைவதற்கு இது ஒரு பெரிய நல்ல பேர். இந்த சுந்தர உதவாமூர்த்தி திருமுறை மன்றத்தை, இந்த மண்டபத்தை 4 தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. அருமையான தூண்கள், கல் தூண்கள். அதிலே நான் இந்த அழைப்பை பார்த்தபோதுதான் அதிலே யார் யார் என்னென்ன பொறுப்பு என்பதை பார்த்தேன். செயலராக இருப்பவர்கள் சங்கர் அவர்கள், செயலராகவும் இருக்கிறார்கள் பொருளாளராகவும் இருக்கிறார். ரெண்டும் தேவை அல்லவா? அருளும் தேவை பொருளும் தேவை. அதை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார்கள். பொருள் குறைந்து விடக்கூடாது, அதுக்கு அவர்கள் தான் பொறுப்பு. இந்த சாத்திர தோத்திரமும் குறைந்து விடக்கூடாது, அதுவும் அவர்கள் செயலராக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். இங்கே அதில் இந்த 4 பேரிலே நீங்கள் எடுத்து நான் கற்பனை செய்து பார்க்கும் போது தோத்திரத்துக்கு 2, சாத்திரத்துக்கு 2. அந்த சாத்திரத்துக்கு 2 உயர்திருவாளர் விழா நாயகராக இருக்கின்றார்கள். சிசு மணி அவர்களும் பூ வைத்தியநாதன் அவர்களும் ஏற்கனவே சேர்ந்திருக்கிறார்கள். சாத்திரத்துக்கு நாங்கள் 2 இருக்கிறோம். நீங்கள் தோத்திரத்துக்கு சங்கரவர்கள், தேவார பிரியர், தேவாரத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள். அவர் வீட்டில் முன்னால் பார்த்தால் திருவிழா காலங்களிலே அந்த தேவாரம் படிக்கின்றவர்களை பாய் விரித்து உட்கார வைத்து, ஆனால் அதற்கு கூட்டம் இல்லை. அங்கே அவர்கள் தனியாக உட்கார்ந்து கேட்பார்கள். 1 நாளைக்கு 10 பேர் இருப்பார்கள். அப்படி அவர்கள் தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் 2 இணையாக இந்த சுந்தர உதவாமூர்த்தி மண்டத்திலே வைத்து இந்த இதை தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டு வருகிறார்கள். எனக்கு இது 2வது முறை பாராட்டு. சீசு மணி அவர்களை 2வது தடவையாக பாராட்டுகின்ற ஒரு பேரு, அது இறைவனுடைய அருளால் கிடைத்தது. வைத்தியநாதன் அவர்கள் சொல்வார்கள், எதுவுக்கும் இறைவன் அருள் வேண்டும். அப்படி இறைவன், நான் அவர்கள் பாடம் கேட்க வருவேனே ஒழிய அந்த பாராட்டு மயிலப்பன் அவர்கள் அங்கே என்ன எனக்கு கூட தெரியாது, திடீரென்று புலவர் ராமையா அவர்கள் வாழ்த்துவார்கள் என்று சொல்லிவிட்டார். இங்காவது ஏதோ 2 கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். அங்கே எனக்கு ஒன்றும் ஓடவில்லை, ஏதோ வாயில் வந்தபடி சொன்னேன். அது செந்தமிழ் செல்வியில் கூட வந்துவிட்டு அப்பொழுது என்ன வாழ்த்தினேன் நான் அவர்களை, அவர்கள் பேச்சுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம் என்று சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். அது அப்படியே செந்தமிழ் செல்வியில நான் என்ன பேசினேனோ அதே போட்டு விட்டார்கள். பிறகு நான் இப்பொழுது அதை எடுத்து அந்த செந்தமிழ் செல்வியை எடுத்து என்று பார்க்கும்போது, இன்னும் நாம் இந்த உலகிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோமே, ரூபாய் பேச்சியை பேசிக் கொண்டிருக்கிறோமே, 100 ரூபாய் என்று நாம் சொன்னமே தவறு என்று இப்ப நினைக்கின்றேன். அவர்களுக்கு என்ன கொடுப்பது என்று நம்மளால் சொல்ல முடியாது. ரூபாயில நீ செலவழிந்து போயிடும். ஒரு பேரின்பத்தை அவர்கள் ஆண்டவன் அவர்களுக்கு அளித்திருக்கிறார். அந்த பேரின்பத்தை, தான் பெற்ற பேரின்பத்தை நம்மையும் பெற வேண்டும் என்பதற்காக நம்மளை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சிவஞான முனிவர் நூல் நிலையத்தின் மேடையிலே மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் வைத்து துவக்கி வைத்தார். அவருடைய கைராசி 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் அப்பொழுதுதான் போயிருந்தேன். அப்படியே தண்டபாணி தேசிகர் துவக்கி வைக்க இவர்கள் அதை ஆரம்பித்து அப்படி சிவஞான போதம் முதல் ஆரம்பம். அதான் கடினமான நூல். எந்த சித்த சாத்திரங்கள் சொல்லக்கூடியவர்களும் சிவஞான போதத்தை பிற வைத்துக் கொள்ளலாம், ஏன் முதல்ல சிறு நூல்களை எடுப்போம் என்று தான் சொல்வார்கள். அவர்கள் தைரியமாக எவ்வளவு முதன்மையான நூலோ அந்த நூலை அவர்கள் முதன் முதலாக தேடி. அதற்கு என்ன காரணம் என்றால், தூத்துக்குடியிலே சொல்லியிருக்கிறார்கள், விக்ரமசிங்கபுரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அந்த அனுபவம் அங்கே அவர்கள் முதல்ல அந்த நூலை தைரியமாக எடுத்து சொன்னார்கள். அங்கே நல்ல கூட்டம் வந்தது.
அந்த மேடையிலே நானும் சென்றிருந்தேன். இவர்கள் இறந்து போனார்கள் அப்பா லுக்குமணன் அவர்கள், எல்லோரும் வந்து அந்த ஆரம்ப விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க. பிறகு தொடர்ந்து கேட்டேன் அந்த 12 சூத்திரத்தையும். அப்பொழுது இதை விட நல்ல தெம்பா இருந்தார். படியில் வேகமாக ஏறுவார்கள் இறங்குவார்கள். அந்த மேடையிலே இப்ப சில நாட்கள் நடைபெற்றது. இந்த கைலாயத்திலே தொடங்கி கீழே இறங்குவோம் அல்லவா, அதே போல மேடையில் இருந்து பிறகு கீழே இறங்கினோம். சிவஞான முனிவர் குமரகுருவரையும் போய் பார் என்று சொல்லி குமரகுருவர் மலநிலை பள்ளியிலே அங்கே போய் உள்ளே சென்று அவர்கள் அதை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்களா, புலவர்களை சாடினார்கள். இந்த புலவர்கள் சாத்திரங்களுக்கு வரமாட்டேங்கிறார்களே, இலக்கியத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டு அலைகிறார்களே என்று அவர்கள் ரொம்ப கோபம். அதுக்கு காரணம் என்னவென்றால், எங்கள் புலவர் அந்த பாட திட்டத்திலே இந்த சாத்திரத்துக்கு கொஞ்சம் கூட இடம் வைக்கவில்லை. இந்த தமிழக அரசாங்கத்தை சொல்ல வேண்டிய குற்றம் இல்லை, எங்களுக்கு அதை யாரும் சொல்லித் தருவா இல்லை. இந்த சாத்திரங்கள் இருக்குது என்ற எனக்கே தெரியாது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் மயிலப்புறவர்கள் சொன்னார்கள், இந்த திருவம்பாவையிலே இந்த திருவம்பா என்பது திருவாசகத்தில் இருப்பது எனக்கு தெரியாது என்றார்கள். அவர்கள் உற்சோகங்கள் நடத்துகிறார்கள், இருந்த போதிலும் இந்த திருவம்பாவை இந்த திருவாசகத்துக்குள் இருப்பது எனக்கு இப்பொழுது கொஞ்ச நாட்களுக்கு முன் தான் தெரியும் என்று சொன்னார். எனக்கே ஒரு ஆச்சரியமா, இவர்கள் சும்மா வேடிக்கைக்காக சொல்லுகிறார்கள் கூட நான் நினைத்தது. ஆனால் அவர் உண்மையை சொல்கிறார், தான் தெரியாதவை உண்மையை சொல்லுகிறார். ஐயா, அவர்கள் திருவாசகம் உற்சோகத்தில் எவ்வளவு நாளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அந்த திருவம்பாவை கண்டு தலையை ஆட்டுகிறார்கள், ஆக அருமையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த திருவம்பாவை திருவாசகத்தில் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லையே என்று ரொம்ப கவலைப்பட்டார்கள். அது தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறார். எவன் ஒருவன் தன்னை முட்டாள் என்று கருதுகிறான், அவன் சிறந்த அறிவாளி என்று சொல்கிறார். ஒன்றும் தெரியாதவன் தன்னை பெரிய கேட்டிக்காரன் என்று சொல்லிக் கொடுத்ததிலே அர்த்தம் இல்லை. அதே போல இங்கே அவர்கள் அந்த 12 சூத்திரங்களுக்கும் விரிவுரை சொல்லும் போது நான் ரொம்ப ஒரு நாள் கூட விட்டதில்லை. எனக்கு இந்த சாத்திரம் என்றால என்ன என்று தெரியாத ஒருவனை புலவர் பட்டம் பெற்றிருக்கிறேனே தவிர பல இலக்கிய மேடைகளிலே ஏறி சொப்பொழிவு மாற்றி இருக்கின்றேன். ஆனால் இந்த சிவஞான சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் நான் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயா சிவஞான போதும் என்று ஒரு நூல் இருக்கிறது, 12 சூத்திரங்கள் இருக்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக்கும், அதை படிக்கவே முடியாது, அந்த 12 சூத்திரத்தை யாராலும் படிக்க முடியும் என்று இப்படி ஒரு பெரிய பயங்கரத்தை அதை தொடக்கூடாது என்று கூட சில பேர் சொல்லுவார்கள். என்னிடம் ஒரு பெரிய அம்மா வந்து என்னுடைய வளவில் இருக்கிறார்கள், ரொம்ப பெரிய நம்ம வைத்தியநாத ஐயாரை விட மிஞ்சியவர்கள். என்னத்துக்கு அவர்களுக்கு ஒரு 70 இருக்கும், அதை நான் குறிப்பிட்ட ஆளை சொல்லவில்லை. சால்வாடியுடைய தாயார் அவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள் என்னிடம் அந்த சிவஞான போதத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, புலவர் எல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, புலவர் இவர் எல்லாம் தெரியும், சிவஞான போதத்தை கொண்டு வந்து இதை நீங்கள் பாடம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டு என்னடா, ஒரு 80 வந்தவர்கள் நம்மிடம் வந்து இந்த சாத்திரங்களை பற்றி கேட்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும், தெரிந்திருந்தும் இதை எனக்கு கண்டறியவில்லை, படிக்க முடியவில்லை, காதால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல் ஏற்படுகிறது என்று சொன்னார். அதை நான் சொல்ல இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது நான் தீட்சி பெறவில்லை என்பதை அவர்கள் எப்படியோ கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்னிடம் ஒரு நாள் சொன்னார்கள், நீங்கள் தீட்சை பெற வேண்டும், தீட்சை பெற்றால்தான் இந்த நூலை நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுக்கு ஐயா ரொம்ப நன்மை புண்ணியம் பேர் கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக தீட்சை செய்ய வேண்டும், அதற்கு வேண்டிய செலவை நான் தருகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று. அதுல என்ன வேடிக்கை என்றால், என்னுடைய மனைவி தீட்சை பெற்று விட்டால் நான் தீட்சை பெறவில்லை, அதான் ஒரு பெரிய சிக்கல். அவர்கள் இவர்கள் சொல்லியிருப்பார்கள் போலக்கும், ரெண்டு பேரும் இது பண்ணி என்னை அவர்கள் கூட்டிக் கொண்டு இந்த திருஞான சமுத்திரம் இடத்திலே இந்த சிவாச்சாரியார் அவர்கள் முன்னால் என்னையும் நான் தனியாக தான் தீட்சை பெற வேண்டும் என்று அங்கு போயிருந்தேன், உங்களுடைய மனைவியும் கூப்பிடுங்கள் என்ற சிவாச்சாரியுடைய வாக்கு அப்படி வருகிறது. ரெண்டு பேரும் மீண்டும் அவர்கள் உங்களோடு இருந்து தீட்சை பெற வேண்டும் என்று இரண்டாவது முறையாக எனக்கும் மனைவிக்கும் தீட்சை பெற்று விட்டார்கள். அப்படி அந்த முறையில் அந்த புண்ணியம்தான் எனக்கு அந்த ஐயா அவரிடம் அந்த 12 சூத்திரத்தையும் கேட்ட பிறகு இப்போ 12 எனக்கு தளபாடம். இந்த சிவஞான போகத்துக்கு நான் இப்பொழுது அவர்களை போலப்பட எனக்கு சொல்ல முடியுமோ என்று ஒரு பேர் உந்துதல் ஏற்பட்டிருக்கு. இவர்கள் சொன்னார்களே, இந்த சித்தாந்தத்துக்கு இந்த ஆள் இல்லையே என்று நான் வருகிறேன், எனக்கு தெரிந்த அளவு நான் சொல்கிறேன், இந்த 12 சூத்திரத்துக்கும் அவ்வளவு விளக்கம் எனக்கு அருமையாக அவர்கள் எனக்கு குருவாக இருக்கிறார்கள், அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், அந்த 12 சூத்திரத்தையும் அழகாக நடத்தினார்கள். அவ்வளவு நல்ல கூட்டம் இருந்தது, அவர்களுக்கு தெம்பும் இருந்தது, அங்கிருந்து அழகாக நிமிர்ந்து வருவார்கள். இப்படி நாள் ஆக ஆக சோர்ந்து தலை குனிந்து வருகிறார்கள். பெண்கள் எப்படி வருவார்களோ அதை போல் தனக்கு அவர்கள் மகளாரையும் கூட்டிக் கொண்டு எங்கே நம்ம தள்ளாடி விழுந்து விடுவோமோ என்று கூட நினைத்து தான் கூட்டி வருகிறாள் என்று நான் நினைப்பது. அவளும் சோர்வு அவர்கள், ஐயா அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன ஓய்வு வேண்டி கிடக்கு என்று சொல்கிறார். அவருடைய நிலையிலே நாம் இருந்து பார்த்தால் அந்த தன்மை அவருடைய ஆளை பார்த்த உடனே நமக்கு ஒரு இரக்கம் ஏற்படுது. அவளுக்கு சோர்வடைந்திருக்கிறார், அவர் கொஞ்சம் ஓய்வு தேவைதான், இருந்தாலும் அவர்களே சொல்லுவார்கள் இதில் தொய்வு ஏற்படக்கூடாது என்றார். இந்த சித்தாந்த வகுப்புக்கு தொய்வு ஏற்பட்டு விட்டால் அது அப்படியே போய்விடும். நான் கூட பாராட்டு என்று சொன்ன உடனே
இதுல ஏதோ ஒரு பொடி இருக்கிறது வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் பாராட்டு என்றால் இந்த ஊரை விட்டு மாத்தி செல்லும் போது பாராட்டுவார்கள், ஒரு நூல் முடிந்த பிறகு பாராட்டுவார்கள், அது தொடர்ச்சியாக நடைபெறும். ஆனால் இந்த பாராட்டு என்பது இது ஏதோ என்னமோன்னு நான் சந்தேகப்பட்டு அதுபடி அவர்கள் ஓய்வு தேவை என்கிறார். அதற்கு நாம் கொஞ்சம் சிறிது விலக்களிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் ரொம்ப நாட்கள் இல்லாமல் கொஞ்சம் நாள் எடுத்து பெண்டும் தொண்டான் நல்லா இருக்கும். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்தை பவணந்தி முனிவர் சொல்லுவார், ஒரு நல்ல ஆசிரியருக்கு என்ன இலக்கணம் என்றால் நல்ல குலத்திலே பிறந்திருக்க வேண்டும். அவருடைய குலம் உயர்ந்த குலம், வழிபடு கடவுளை வழிபடுகின்ற சிறந்த குலத்திலே குடும்பத்திலே பிறந்தவர். அவர்கள் பேசும்போது குமரகுருவரை பற்றி, மிகண்டாரை பற்றி, சிவஞான போதத்தை பற்றி, திருவாசனத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். இந்த மூன்று எப்படியா டச் ஆயிராது. அவர்கள் குழந்தைக்கே மெய்கண்டார் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதிலிருந்து தெரியவில்லை அவருடைய சாத்திரத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள். ஐயா அவர்கள் சங்கர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தமிழுக்காக பாடுபட்ட குடும்பம். ஆயத்த அணிகள் அங்காடி என்று அந்த காலத்தில் அப்பா பேர் வைத்தார்கள். கடைக்கு அங்காடி, அங்காடினா என்னன்னு தெரியாது. நாளங்காடி அல்லங்காடி என்று அங்காடி என்றால் பஜார், எல்லாம் கூலக்கடை பஜார்னு போடுறாங்க. இப்போ மாதிரி கொஞ்சம் தமிழ் வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் செயலராக இருந்து இங்கே பணியாற்ற நால்வரும் பெரிய சிவசம்பு அவர்கள் தோத்திரத்துக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார். அதான் துணை செயலராக போட்டிருக்காங்க. இவர்கள் ரெண்டு பேரும் துணை தலைவராக அவர்களும் அதில் எவ்வளவு கருத்து ஒற்றுமை இருக்கிறது பாருங்கள். செயலர்கள் ரெண்டு பேரும் தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கு தலைவர்களும், அதிலே சாத்திரத்துக்கு தான் வாய்ந்த இடம். சாத்திரம் வந்து இலக்கணம் மாதிரி ரொம்ப ஐயாவில் சொல்கிறார், கூட்டம் இருக்காது என்று சொல்கிறார்கள். இலக்கணத்தை படிக்க வரமாட்டார்கள். நாங்களும் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கும் போது இலக்கணம் வந்தால் எல்லாரும் தூங்குவார்கள். அந்த இலக்கணத்தின் இலக்கணம் தெரிந்தால் தான் இலக்கியம் தெரியலன்னு தெரியாது. இப்பொழுது நான் ஒரு நூல் நிலையத்துக்கு சென்றால் எந்த நூலை எடுப்பேன் என்றால் அந்த சாத்திர நூலுக்கு தான் முதல் இடம். மிகுந்த சாத்திரத்தை பற்றி யார் உடனே அதே திருவருட் பயணம் அதே இதெல்லாம் என்ன காரணம் என்றால் அவரிடம் பாடம் கேட்ட இப்பொழுதும் சில வேளையில் வீட்டில் நான் படிக்கும் போதெல்லாம் இந்த சாத்திர நூல்களைத்தான் படித்துக் கொண்டிருப்பேன். அப்போ என்னுடைய மனைவியார் கூட எப்பொழுதும் இந்த சாத்திரம் சாத்திரம் என்று கொஞ்சம் ஏற்படுத்துகிறேன். அப்படி அதில் ஈடுபட்டு விட்டால் நமக்கு அதை விட்டு வெளியே போக இந்த மெய்கண்ட சாத் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த ஐம்புலங்களையும் அடைக்க வேண்டும், எப்பொழுதும் இறைவனை நினைக்க வேண்டும். அதுதான் இந்த சாத்திரத்தினுடைய பிழிந்த ஒரு கருத்து. ஐம்புலங்களையும் அடக்க வேண்டும், எப்பொழுதும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருந்தால் அவனுக்கு பேரின்பம் கிடைக்கும். நாம் இந்த உலகியிலே ஒரு இருட்டிலே கிடந்து கொண்டிருந்தோம். முதல்ல அந்த உலகியல் பொருளே தெரியாமல் இருந்தோம். அந்த உலகியல் பொருளை ஒரு வெளிக்கு செங்காட்டி அதை நமக்கு தெரிவித்து இப்பொழுது ஒரு மலை மேலே ஏற்றி நம்மை ஆனந்த தேன் இருக்கின்ற ஒரு பெரிய தேன் அடையில் முன்னாலே கொண்டு விட்டு விட்டார். இனிமேல் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த தேனை எடுத்து நாம் அது எப்படி இருக்கிறது என்பது அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு. அந்த பேரின்பத்தை நாம் எதால் எப்படி வரணும்னா அன்பாலும் பக்தியாலும். அந்த அன்பையும் பக்தியையும் அவரால் கொண்டு வரமுடியாது. அதை நாமே சுய முயற்சியினாலே பக்தியோடும் அன்போடும் இறைவனை வேண்டினால் அந்த தேனை பருகிவிடும். அப்படி அந்த கட்டத்துக்கு கொண்டு விட்டு விட்டார்கள். அறிவின் எல்லைக்கு கொண்டு விட்டு விட்டார்கள். ஒன்பது சாத்திரங்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஐந்து பாக்கி இருக்கிறது. அதில் எனக்கெல்லாம் வருத்தம், இந்த முதல் நூலாக முடிந்ததே திருக்கல்ச்சிப்பொடியாரும் திருவுந்தியாரும் இதுதான் முதன் முதல்ல ஏற்பட்ட நூல். அதற்கு பிறகு வழிநூலும் சார்பு நூலும் சிவஞான சித்தியாரும் சிவபிரகாசமும் பாக்கி இருக்கிறது. அந்த ரெண்டும் அருமையான நூல். அதை அவர்கள் எங்கே சொல்லும் கேட்க வேண்டும், அவர்களது மூலமாக கேட்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆவல். கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு சினிமாவே கொஞ்சம் இடைவெளி விடுகிறார்கள், கொஞ்சம் போயிட்டு வெளியே வாருங்க. அது மாதிரி இது நான்கு ஆண்டுகள் நடக்கிறது. அந்த ஒரு மணி மூணு மணி நேரமே நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியல. அது உலகியல். அந்த உலகியல் காட்சிகளை பார்ப்பதற்கே நமக்கு மனம் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட வயிற்றுக்கு அவர்கள் கொஞ்சம் ஓய்வு, அவர்களுக்காக கேட்கிறார்கள் ஓய்வு. நாம் கேட்க ரெடியாக இருந்தாலும் அவர்கள் உடல் நிலை இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவர்கள் நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து அதுவும் அங்கேயே போயிட வேண்டியது. அந்த சைவிசித்தாந்த கழகத்தோடு அந்த சிவஞான போதமே நிலத்தோடு முடிஞ்சு போவோமோ என்று நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதற்கு ஊன்றுகோலாக அவர் செயலர் அவர்கள், மயிலப்பனவர்கள், இதெல்லாம் ரொம்ப வாழ்த்து பாராட்ட வேண்டியவர்கள் மயிலப்பனவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இப்போ எங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் குமுதமும் ஆனந்தப்படணும். ராணி பார்த்தியா, இத்தனை வீட்டில் பொம்பளையில் போய் கேட்குறாங்க, ராணி இருக்கா, குமுதம் இருக்கா, ஆனந்தவடன் இருக்கா, யாராவது ஒரு சிவஞான போதம் இருக்கா, திருவருட் பயன் இருக்கா, திருக்கழிச்சிப்படியா வச்சுருக்கீங்களா அப்படி கேட்காங்களா. அப்படி படிக்கிறவங்களே என்னென்ன
எனக்கு இந்த பாடத்திட்டத்திலே அது வகுக்கவில்லை. இப்பொழுது எம்ஏ பாடத்துக்கு வச்சிருக்கிறாள் சௌமியா. அந்த எம்ஏ பாடத்தில் படிக்க அவன் அவள் இது அவன் அவள் அது இது அப்படி படிக்கிறான். அது ஒண்ணுமே விளங்காம படிக்கான். ஆளுமையான அவன் அவள் அது எனுமவை மூவினைமையின் தோற்றிய திதியே வழங்கி உடுத்தல் அப்படி அது அழகாச்சு சூத்திரங்கள் அப்படி படிக்கலாம். அவன் என்ன பாராம படிச்சு பரிச்சை எழுதணுமேங்கிறதுக்காக அந்த பணி ஒருவர் என்னோட பக்கத்தில் படித்தது என்னன்னு சொன்னா கொஞ்சம் விளக்கம் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் என்ன என்னையா எப்படி தெரியும் நான் கேட்டிருக்கேன் ஏதோ சொல்றேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி இந்த அருமையான தத்துவங்களை அவர் ஞான விளக்கா. இப்போ நம்மள்ட்ட பொருள் இருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம்னா குறைஞ்சு போகும். இது அப்படி இல்லை. நமக்கு தெரிந்த சாஸ்திரங்களை பிறருக்கு எடுத்து சொன்னால் நமக்கு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் மறை. நம்ம படிச்சத அடுத்த ஆளுக்கு சொல்லி சொன்ன நமக்கு அவர் இப்ப ஐயா அவர்களுக்கு இவ்வளவு அறிவு சிந்தனை ஏன் இவ்வளவு அதிகமாக வந்தது அவர் சொன்னார்கள். அவர்கள் இருக்கின்ற துறை வேறு அஞ்சல் துறை அந்த 10 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அங்க போயிடுறாங்க. பிறகு இதுல எப்படி இதுன்னு கேட்டா இப்படி பல மேடைகளில் ஏறி சொல்லி 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 சித்திரமும் நாப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் என்பார்கள் அல்லவா. அதே போல அவர்கள் இந்த இறைவனை எண்ணி 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 அந்த சித்தாந்த கருத்துக்களை அள்ளி வீசுகிறார். அதே போல தான் ஐயா அவர்கள் ஏதாவது ஒன்று அற்புதமானவன் இறைவனை பற்றி சொன்னால் அப்படியே கை ரெண்டு கையும் தன்னாட்டிலே தலைமையில் அவர்கள் போய்விடும். நான் பார்த்துருக்கிறேன் எனக்கு எது பார்த்து ராஜராஜ சோழனுக்கு தேவாரம் யாராவது பாடினால் கண்களில் இருந்த நீர்வமாம் கையப்பி தலையில தூக்கிறார் ராஜராஜ சோழன். அவனுக்கு அப்படிப்பட்ட அவர்கள் ராஜ பரம்பரை அந்த அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்தவர்கள் ஐயா. தேவாரத்தை பிடிக்கும் போது தானே கையை தூக்கிடுவார் அம்மன் ராஜராஜ சோழன். அவளுக்கு தேவாரத்தை அவர் இல்லை என்றால் தேவாரம் ஏது. அந்த இப்போது நாம் இந்த கூட்டத்தார் எல்லாரும் ராஜராஜ சோழனுக்கு நன்றி செலுத்தவர்கள். நம்பியாண்டார் நம்பி சொல்ல அதை அவர் ராஜராஜ சோழன் இந்த அறையில இருந்து எடுத்து வந்து அழகாக எடுத்துக் கொடுத்தார். இல்லாட்டா நால்வர் எங்கே நான்மறை எங்கே இதெல்லாம் சொல்ல முடியுமா. அப்படிப்பட்ட ஞான விளக்காக இங்கு விட்டிருக்கின்றார்கள். போன இடம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் தகுந்த என்று சொன்னேன். இப்போவும் அவர்களுக்கு நான் என்ன வாழ்த்துவது அவர் சொன்னார்கள். என் சொல்லி வாழ்த்துவது இப்படிப்பட்ட ஒரு பெரியார்கள் சித்தாந்தத்துக்கே ஆளே இல்லையே. எல்லாரும் பட்டம் வாங்குறாங்க படிச்சு பட்டம் வாங்குறாங்களே ஒழிய இந்த மாதிரி முன்னால் வந்து சொல்லதுக்கு யார் இருக்கா. நம்ம திருநெல்வேலியில் எடுத்துக்கொண்டா சிசுமணி எந்த சித்தாந்த நூலை எடுத்தாலும் யார் என்னுடைய முன்னாலே வந்து நிற்பார்ன்றா அவர் பேர் தான் ஞாபகம் வருது. அடுத்து சிவசம்பு கொஞ்சம் வைத்தியநாதன் இப்பொழுதுதான் அவர்கள் வந்திருக்கிறார். இதுக்கு முன்னால் அவர்கள் இந்த பொக்கிஷம் இங்கே கிடைத்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் அவர்கள் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தை பற்றி சைவ சபையிலே உழைக்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் ஐயா அவர்களும் சைவ சபை இந்த சைவ சபையிலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரஸ்வதி அந்தாதி அந்த அக்கா நவநீத கிருஷ்ணபிள்ளை அவர்கள் அங்கே விழா நடத்தி கொண்டிருக்கிறார். 10 நாள் சரஸ்வதி பூஜை நடத்துவார். அப்பொழுது நான் அவருடைய மாணவராக இருந்தேன். தம்பி நீ வந்து சரஸ்வதி அந்தாதியை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே போய் பேசினேன். தெரியாமல் என்னுடைய பையிலே கொண்டு 5 ரூபாய் ஆயிட்டார். அப்போ 5 ரூபாய் ரொம்ப 50 ரூபாய் சொன்னி என்னுடைய கையை தரவில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கும் போது பைக்குள்ளே வைத்துவிட்டு அவர்கள் சொல்கிறார். அவர் தான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது. அதன் பலனாக ஏதோ 2 வார்த்தைகள் பேச முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை சிசு மணி அவர்கள் நமக்கு அள்ளி தந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் சங்க செயலர் அவர்கள். அவர்களுடைய குடும்பம் உயர்ந்த குடும்பத்தை அவர் வீட்டிலே பாருங்கள். சுத்திவர விநாயகர் சித்தி விநாயக ரகம் என்று பெயர் கொடுப்பேன். இந்த காலத்தில் யாராவது ஒரு வீடு கட்டுற சுத்திவர விநாயகரை வச்சு வீடு கட்டியிருப்பாங்களா. அவ்வளவு உயர்ந்த அவ தந்தையினுடைய அவர் தம்பி பெயர் மைகண்டா. அதே போல் சிசு மணி அவர்கள் பையன் பெயர் மைகண்டா. இப்படியெல்லாம் அவர்கள் சாத்திரத்துக்கும் தோத்திரத்துக்கும் நல்ல பலனளித்தார்கள். நமக்கெல்லாம் நல்ல பக்குவம் நிறைந்த கருத்துக்களை ஆனாலான கருத்துக்களை அள்ளி வீசினார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த பாராட்டு விழாவிலே இன்னும் மேலும் பல செல்வங்களை பெற்று கல்வி நலமும் பெற்று அவருடைய குடும்பம் நீடுகளில் வாழ்ந்து அவர்களுக்கு உடல்நலமும் பெற்று பழைய தெம்பு வாலிபர் போல வந்து நமக்கு அந்த சிவஞான சித்தியாரையும் சிவபிரகாசத்தையும் அவர்கள் மூலம் நான் கேட்க வேண்டும் என்று மிக்க இறைவனை வேண்டி அவர்கள் நெடுங்காலம் வாழ்ந்து பல குடும்ப பல நலங்களை எல்லாம் பெற்று அவர்கள் பெருமை பெற வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்து நமது மாசா மயிலப்பன் அவர்கள் அவர்களை குறித்து பாராட்டுவார்கள். விழா தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்களே, விழா நாயகர் அண்ணன் என்று நான் அன்போடு அழைக்கும் தம்பி மணி அவர்களே, இன்றுதான் நான் அவளை தம்பி என்று என் வாயிலிருந்து சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நான் பாராட்ட வந்திருக்கிறேன். பாராட்டுவதற்கு அண்ணன் தான் பாராட்ட முடியும்.
தம்பி பாராட்ட முடியாது அல்லவா? ஆனா எப்பொழுதும் அண்ணன் என்றுதான் அவர் அழைக்கிறேன். ஆனால் அவர் எனக்கு தம்பி, வயசில் கொஞ்சம் குறைந்த தோற்றத்துல அண்ணன். எனவே அழைக்கப்படும் தம்பி மணி அவர்களே, இந்த சுந்தர உதவாமூர்த்தி மன்றத்தின் செயலர் திரு சங்கர் அவர்களே, வந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சீசுமணி அவர்களை சித்தாந்த செல்வர் வைத்தியநாதன் அவர்கள் பாராட்டிவிட்டார்கள். ஒரு தமிழ் புலவர் பாராட்டிவிட்டார்கள். சித்தாந்தமும் எனக்கு தெரியாது, தமிழும் எனக்கு சரியாக தெரியாது. சித்தாந்தமும் தமிழும் தெரியாத ஒருவனை பாராட்டுவதற்கு அன்புடன் அழைத்திருக்கிறார்கள். அந்த தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் நான் நன்றி சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு கடைநிலை ஊழியன் பாராட்டுகிறான் என்றால் எப்படியோ, சீர்காழி கோவிந்தராஜனை மயிலப்பன் பாராட்டுகிறான் எப்படியோ, அப்படித்தான் என் பாராட்டு. ஏனென்றால் அவரை போல சைவித்தாந்த அறிவு மிகு மிகுதி உள்ளவர்கள் அவரை பாராட்டுவதற்கு பொருத்தமானவர்கள். நான் அவரிடம்தான் சைவ சித்தாந்தமே கேட்டேன். அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் என்று கோயிலில் சொன்னேன், திருவம்பாவை திருவாசகத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது என்று. ஏழாண்டுகளுக்கு முன்னர், அதற்கு முன்னர் தான் தெரியாதுன்னு சொன்னே, அதன் பின்ன தெரியாதுன்னு நான் சொல்லவில்லை. எனக்கு திருவம்பாவைப்பாளர்கள் சிறு பிள்ளையிலேயே தெரியும், அது திருவாசகத்தில் தான் இருக்கிறது என்பது இந்த ஏழாண்டுக்கு முன்னர் தான் நான் தெரிந்து கொண்டேன். அப்படித்தான் எங்கள் படிப்பு அமைந்து, அவர் சொன்னபடி படிப்பு கல்வியை அப்படி அமைந்து விட்டது. இந்த இது சைவ சித்தாந்த சாத்திரங்களும் எதுவுமே நம்ம கல்விக்கு கிடையாது, எனவே தான் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த பாடத்தை தான் நாம் இப்பொழுது மாணவனாக வந்து இங்கே வந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த திரு மணி அவர்கள் நெல்லையிலே கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த வகுப்பை நடத்தி வருவதன் பயனாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாம் ஓரளவு புரிந்து கொண்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் மறதி என்பது நமக்கு ரொம்ப அதிகம். அவர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கார்கள், எத்தனையோ கருத்து சொல்லியிருக்கார்கள், ஏதோ சில அடிப்படை கருத்துக்கள் மட்டும் நம் உள்ளத்தில் நன்றாக பதிந்திருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நூலையும் அவர் முடிந்ததும் நாம் பாராட்டியிருக்க வேண்டும், ஆனால் நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று தான் சொல்லுகிறேன். அதற்காகவோ என்னவோ தான் இப்பொழுது பாராட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை முடிந்தவுடன் ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை அந்த ஆண்டவன் ஏற்படுத்தித்தான் நினைக்கிறேன். ஓய்வு என்று அவர் கேட்கவில்லை என்றால் கூட நாம் இன்னும் நூலை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒழிய பாராட்ட வேண்டும் என்ற ஒன்று எல்லாம் உள்ளம் நமக்கு வந்திருக்காதோ என்று இறைவன் எண்ணிவிட்டான். இவருக்கு ஒரு பாராட்டு செய்யவில்லையே, இவர்கள் அனைவரும் இதற்கு ஒரு ஓய்வு என்று சொல்லி அந்த பாராட்டை ஏற்படுத்தி விடுவோம் என்று அவனே செய்திருக்கிறான். எந்த செயலும் அவனே செய்கிறான் என்று எண்ணுவதுதான் சைவ சித்தாந்தம் என்பதால் அதை சொல்லுகிறேன். நேற்று திரு மணி அவர்கள் கோயிலில் உரையாற்றினார்கள். அந்த உரையை கேட்ட ஒரு அன்பர், உரை முடிந்து நான் வெளியே வரும்பொழுது இன்று யார் பேசினார்கள் என்று கேட்டார்கள். நான் சீசு மணி அவர்கள் தான் பேசினார், தொண்டை சரியாக தெரியவில்லை, அவர்தான் இருக்குமோ நினைத்தேன், இன்னும் அழகாக பேசினார்கள் என்று சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை இந்த பேச்சு வந்து மிகவும் இனிமையாக இருந்தது. நான் சொன்னேன், அவர் வெள்ளிக்கிழந்தோறும் இங்கே ஒரே வகுப்பு நடந்ததே, அதுக்கு நீங்கள் வரலாம் என்று கேட்டேன். அது ட்ரை சப்ஜெக்ட், அதுக்கு யார் வருவா? அந்த வர சொன்ன அப்படியே ஒரே வார்த்தையை சொல்லுங்கள், இந்த சைவிஸ்தானே ட்ரை சப்ஜெக்ட், அதுக்கு யார் வருவா? இது கேட்குறவங்க இனிமையாக இருக்குது, லேசாக இருக்குது, இதை விட்டு அங்கே வந்து எப்படி நமக்கு அது கேட்கறேன்னு அந்த பெரியவர், பெரியவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் சொன்னார். அந்த அவர் காரணம், அவர் இங்கு வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்து கொண்டிருந்தார். அந்த ட்ரை சப்ஜெக்டையும் அந்த ட்ரை சப்ஜெக்டையும் மிகவும் அழகாக இனிய தமிழில் அவர்கள் நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்கள் சொல்வார் என்பதை அவர் ஒரு வகுப்புக்காக இங்கே வந்து பார்த்து கேட்டிருந்தால் புரியும். மணி அவர்களை பற்றி நல்ல மரியாதை வைத்திருக்கும் அவர் தான், ஆனால் அவர் கேட்காத குறையினால் தான் அப்படி சொல்லியிருக்கார். அவருடைய கேட்ட அனைவரும் திரும்பி திரும்பி இங்கே வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? எத்த மணி அவர்கள் வருவதற்கு நேரம் ஆகிவிட்டாலும் கூட இருந்து கேட்டு நாம் செல்கிறோம் என்றால் அந்த கருத்துக்கள் நம் உள்ளத்தில் பதிந்துருது, அந்த அளவுக்கு அவர்கள் அழகாக சொல்கிறார் என்ற காரணத்துக்காக தான். இன்னொன்று, அவரை பற்றி நான் தெரிந்தது மிகவும் துணிச்சல் உள்ளவர். எந்த கருத்தையும் தனக்கு சரி என்று பட்டதை அந்த சபையை பற்றியோ அல்லது நடத்துவர்களை பற்றியோ யாரை பற்றியும் கவலைப்படாமல் த வருமானத்துக்காக தன்மானம் இழக்காத ஒரு தமிழர், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏனென்றால் இப்படி பேசிவிட்டால் திரும்பி நம்மை கூப்பிடுவானா இவன் என்று எண்ணாத காரணத்தினால்தான் அவர்கள் துணிச்சல் அவர்கள் அழைக்கிறது. பணத்தை பற்றியோ எதை பற்றியுமே அவர் கவலைப்படுவதில்லை. தன்னை மறுபடியும் கூப்பிடுவானோ என்பதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எது உண்மையோ அதை துணிச்சலாக சொல்லும் ஒரு தன்மான தமிழர் என்றுதான் நான் அவரை சொல்ல வேண்டும். தலைவர்கள் சொன்னார்கள், புலவர்கள் பேச மாட்டேங்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார்கள். எப்படி பேசுவார்கள் புலவர்கள்? நான் குறிப்பிட்டு சொல்லுகிற விரும்பவில்லை. புலவர்கள் இப்பொழுதெல்லாம் தமிழை ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். தினசரி 100 ரூபாய்க்கு குறையாமல் யாராவது கொடுத்தால் ஒழிய பேச்சுக்கே போவதில்லை என்று வைத்திருக்கிறார்கள். நாம் எந்த தமிழை படித்தோம் அதை பல பேர் தெரிய வேண்டுமே எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக இல்லை. தனக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு தொழிலாக அதை மாற்றிவிட்டதன் காரணமாகத்தான் புலவர்கள் இதை படிக்கவில்லை. ஏன்?
இதை படித்து பேசுபவர்களை யார் கூப்பிட இருக்கிறார்கள்? எத்தனையோ பெரிய பெரிய புலவர்களை இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் சைவஸ்தானம் தான் நான் பேசுவேன் என்று உறுதியெடுத்தால் அவர்களை கூப்பிடவே ஆள் இல்லையே. எனவே நான் சரக்கு விலை போக மாட்டேங்கிறது அதை படிக்க அவர் விரும்பவில்லை. காரணம் அது தவிர பேரொன்றும் இல்லை. ஒரு இந்த திருவாசக முற்றுவதில் நாங்கள் வழிபாட்டு 50வது பொன்விழா மலர் ஒன்று வெளியிட்டோம். ஒரு பெரிய தமிழ் புலவருக்கு நான் எழுதினேன் ஒரு வாழ்த்து அனுப்புங்கள் என்று. இந்த மறுநாளே காயம் வந்துட்டு மறுநாளே வந்துட்டு கட்டாயம் அனுப்பி பார்வர்களுக்கு அப்படின்னு பார்த்தா அதில் என்ன எழுதிக்காருனா, எனக்கு நேரம் இல்லை, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி அனுப்பிவிட்டார் ஒரு பெரிய தமிழ் புலவர். ஏன்? அவர் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் குறையாமல் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு இருப்பவர். இந்த கட்டுரை எழுதுறதுக்கு 2 நாள் வேண்டுமே, 600 ரூபாயில நஷ்டம், எப்படி வருவார் அந்த என்னுடைய மலர் கட்டுரை எழுப்புவார்? அப்படி உடனே அனுப்பிவிட்டார். எனவே அந்த தமிழ் புலவர்கள் சில பேர் அந்த வியாபாரம் ஆக்கின ஒரே காரணம் அந்த வியாபாரத்துக்கு சரியான விலை இதை படித்தால் வராது என்ற காரணத்தினால் அவர் ஒன்று சொன்னார். அதெல்லாம் அந்த சைவஸ்தானத்துக்கெல்லாம் மணியை நேர்ந்து விட்டாச்சுன்னு, சைவஸ்தானம் பேசுறதுக்கு நாங்கள் மணியை நேர்ந்து விட்டுட்டோம், நாங்கள்லாம் வேற ஜோலிக்கு போயிட்டோம், இவரை நாங்கள் நேர்ந்து விட்டுருக்கோம், அவர் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டார். மேலும் நாங்களாம் 30 பேருக்கு பேசுங்க, நாங்கள் இல்லை, எங்களுக்கு 3000 பேர் இருந்தால் தான் நாங்கள் பேசுவோம் மொழியே, 30 பேருக்கு பேசுங்க, உங்களை மாதிரி ஆக்கள் தான் போகுது நாய்க்குன்னு சொன்னார். வடிக்காக சொல்லல சொல்லியிருக்கார், உண்மையாக சொல்லல, வடிக்காக தான் சொன்னார். ஆனால் உண்மையாகவும் இருக்கிறது, அநேகமாக நம்ம வகுப்புகளில் நம்ம 30 பேரை சேர்ப்பது என்பது மிகவும் கஷ்டப்பட்டுதான் சார் வேடிக்கை தான் சொன்னார். ரொம்ப வேதனையாக இருக்கு, வேதனையாக இருக்கா. எனவே இத்துடன் பாராட்டை முடிக்க வேண்டிய நேரத்தில் அவர் மீண்டும் உடல்நலம் பெற்று நிகழ்ச்சியை தொடர வேண்டும். தயவுசெய்து நீங்கள் சிறிது காலம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் வந்து வரும் சித்திரையில் தொடங்கி எங்களை எல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம செயலாளர் அவர் நமக்கு ஒரு சின்ன வேலை வச்சிருக்கிறார். எல்லாரும் ரொம்ப உணர்ந்துட்டாங்க, உணர்ந்துட்டாங்க, உணர்ச்சி சொல்லலை, உதடெல்லாம் உணர்ந்துருக்கு. அவங்க டீ கொடுக்கணும். அடுத்து நமது செஞ்சர் குண்டல் அவர்களை திரு செவ ராமநாதன் அவர்கள் பாராட்டி 5 மணித்துளிகள் பேசுவார். பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, நமது செயலாளர் சங்கர் அவர்களே, மற்றும் நமது செஞ்சர் புலவர் நமது சிசு மணி அவர்களே, இந்த பாராட்டு விழாவிலே நானும் ஒரு சில வாய்ப்பு பெற்று சில சொற்கள் சொல்கிறேன் என்றால், ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு சின்ன பணக்கார கூட்டத்தில் இடம் கொடுத்த மாதிரி உள்ள நிலை தான் இருக்கு. அவ்வளவு நிலையில் நான் முன்பு ஒரு தடவை சைவ சபையில் நானும் அவர்களும் ஒன்றாக பேசினோம். அப்பொழுது தர்மபுராதீனத்திலிருந்து அங்குள்ள கல்லூரி முதல்வர் வந்திருந்தார். அங்கு 3 நாட்கள் ஒரு வகுப்பு நடந்தது. அந்த வகுப்பில் நானும் கலந்திருந்தேன். அதுக்குள்ள அட்டாட்சியும் அவர் எனக்கு வழங்கினார். அதுக்கப்புறம் நான் இந்த கூட்டத்தில் தான் நான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னால் என்ற அளவுக்கு சொல்லப்போகிறேன். அதாவது, கோழிப் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை விளங்காத்தலை என்று சொல்லி சைவ சித்தாந்தத்தையே 1.5 அடியில் சொல்கிறார் உலக தலைவர், உலக பெருமறை தலைவர் வள்ளுவர். அந்த கோழிப் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை விளங்காத்தலைங்கிறதுல தூய மனநாதன், தன்மயத்நாதன் இப்படி 8 குணங்களை சொல்லி அந்த 8 குணங்களையும் தன் அடங்கிதான் அவன் இறைவனை காண முடியும் என்று அந்த தத்துவத்தை பற்றி அதுக்கு ஒரே எழுதக்கூடிய பரிமரழகரும் மிக தெளிவாக சொல்வார். அதனால் அந்த 1.5 அடிக்குள்ளே சொல்லக்கூடிய அந்த தத்துவம் நமக்கெல்லாம் விளங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி, பல வரலாற்று நூல்கள் போல இந்த 16 வகை நூல்களும் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முதல் அடிப்படை நூலான திருக்கழுத்து பாடியாரை பற்றி நமக்கு மிக அழகாக 3 ஆண்டுகளாக எடுத்து கூறி அவர்கள் இவ்வளவு சிறப்போடு நமக்கு சீரொடனும் இந்த சைவ சித்தாந்த கலையை நம்முடைய பரப்பி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அது எப்படி என்பதை பற்றி இந்த திருவாதகத்துக்கு பழைய ஒரே எளிய நமது முன்னாள் ஆசிரியர் நமது
மாணிக்க வாசகம் பிள்ளை அவர்கள் ஒரு சிவஞான சித்தியாரிலிருந்து ஒரு உதாரணம் கொடுத்து இந்த திருவாசகத்தில் அதாவது சென்னை மாகாண தமிழ்ச்சங்கத்திலிருந்து வைத்த திருவாசகத்துக்கு அவர்கள் சிவஞான சித்தியாரிலிருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கார். கருவி கழிந்தார் காணார் ஒன்றும் எனில் காணார் காணாதார் கன்னிகைதான் காமா தான் காணார் மருவியிலும் வரும் புணர வந்த இன்பம் வாயினார் பேசறது மணந்தவர்தாம் உணர்வர் உருவின் உயிர் வடிவதும் உணர்ந்திலர் தான் சிவனை உணராதார் உணர்வினால் உணர்வது கற்பனை தான் அருள்வரின் அவ்விருவரையும் அறிவு இறந்து அங்கு அறிவர் அறியாரே திறப்பிதார் ஆணவும் அறாதே என்று செவிஞான சித்தியார் சூத்திரம் எட்டில் உள்ள உரையத்து திருக்கழுக்குன்ற பதிகத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லும் பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய மாணிக்கவாசகம் பிள்ளை அவர்கள் இந்த கருத்தின்படிக்கு நாம் எல்லாரும் நமக்கு என்ன இறைவனை காண வேண்டும் என்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை மாத்திரம் நாம் தேவாரத்தின் மூலம் திருவாசகத்தின் மூலம் மற்றும் திருவிசிப்பா மூலம் பல்லாண்டு மூலம் மற்றும் சில கைதுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவனை அடையும் வழிகள் எப்படி அந்த பக்குவ நிலையை எப்படி நாம் தெளிவர தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த உரை நூல்கள் எப்படி சொல்கின்றன என்ற அருமையான வாய்ப்பை நமக்கு விளக்கி உரைத்த நமது ஐயா அவர்களுக்கு இந்த பாராட்டுகளை சொல்லி இந்த எனக்கு குறுகிய காலத்தில் இதை சொல்லி முடிக்க வேண்டியிருப்பதனால இந்த இந்த மலர்களை அவர்களுக்கு வழங்குகிறேன். அடுத்து திருமதி பாக்கியம் அம்மாள் அவர்கள் நமது செஞ்சர் குண்டலை பற்றி சிறு பாராட்டுவார். இது உயர் திரு நம்ம சிவசும்பா அண்ணாச்சி அவர்கள் 4 வருட காலமாக திரு உந்தியாசுவாமி பேசுவதாக நீங்கள் கூட்டத்தார் அவ்வளோ பேரும் நன்றாக கேட்டு மனதையும் சிந்தனையும் தெளிவுற திருவாசகம் படித்தாலும் தெளிவுற அந்த உயிரினுடைய ஒரு அடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் அந்த உயிர் யாரை எப்படி சார்ந்து இருக்கும் என்பதையும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னார்கள். என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்தது உயிரின் வண்ணம் தான் ரொம்ப மனசு என் உள்ளத்தில் பதிஞ்சது. நாங்களும் அதை இன்னும் கேட்க ஆவலாக இருக்கிறோம். என்றைக்கு இறைவன் எங்களை கூட்டி வைப்பான் என்று ரொம்ப நாள் நாங்கள் இடைவெளி இல்லாமல் பகவான் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவளை சீக்கிரம் பேச இறைவனை நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நேற்றே சொன்னேன் அவர் மகளிடம் கண்ணமாக அப்பா நிறுத்த போகிறார்கள் வெள்ளிக்கிழமை தோறும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் வெளியூர் சென்றால் கூட நீ வெள்ளிக்கிழமை இருக்குமே இன்னைக்கு இருக்குமே நான் கேட்க கொடுத்து வைக்கலே என்று நான் ஊருக்கு சென்றால் கூட சொல்லிக்கொண்டிருப்பேன். அது இன்றைக்கும் திரு உயர்ந்த வைத்தியநாதன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப நாள் இடைவெளி வேண்டாம் என்று. நாங்களும் அதே தான் நாங்கள் சிறு திருவாச கூட்டத்தார் அவ்வளவு விரும்புகிறோம். இறைவன் சீக்கிரமாக கூட்டி வைக்க நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்து நமது செஞ்சர் குண்டல் அவர்களுக்கு அண்ணாச்சி திருவாரூர் லட்சுமிநாச்சியார் அவர்கள் செஞ்சர் குண்டல் அவர்களை பற்றி பாராட்டுவார்கள். தலைவர்களே, திரு அன்ப சிசுவமணி அவர்களே, அவர்கள் நமது நெல்லையில் இருக்கின்ற சவிப்பெருமக்களை மட்டும்தான் சித்தாந்த வழியில் திருக்குறாள் என்று நான் நினைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் சென்ற ஆண்டு நாகமலை புதுக்கோட்டைக்கு அவர் போய் சென்றிருந்தார்கள். அங்கே எனது மாப்பிள்ளை யூனிவர்சிட்டியில் லீடராக இருக்கின்றபடியால் எனது மகள் அங்கே ஒரு இது நடந்தது. அது என்னது பட்டிமன்றம் சைவ சித்தாந்தத்தில் பட்டிமன்றம் நடத்தால் என்று அது கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை அங்கே என்னுடைய குமாரத்தை போய் கேட்டார்கள். அங்கே அது பட்டிமன்றத்தில் திருவள்ளுவனுடைய நன்மை என்ன அதை விளக்கங்கள் எப்படி பட்டிமண்டபம் அப்படி கேட்டபோது சீசுமணி அவர்கள் பேசினார்கள். திருவள்ளுவனை பற்றி சொன்னார்கள். எங்களுக்கு இன்னும் அவர்கள் மனதுக்கு நிறைவாக இருந்தது. அந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கும் என்று என்னிடம் வந்து கேட்டார்கள். அவர்களே போட்ட புஸ்தகம்
அது வரைக்கும் நான் திருவற்பயணம் வந்திருக்கும் பொழுது மாப்பிள்ளை சங்கர் அவர்களால் மடத்திலிருந்து வாங்கி கொடுத்த புத்தகத்தை நான் படிச்சுருந்தேன். அவர்களே அந்த திருவற்பயணத்துக்கு விளக்கம் கொடுத்த புத்தகத்தை அவர்கள் கொடுத்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னார். அந்த குழந்தைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அப்பொழுது அவர்களுடைய திறமை நம்ம நாட்டில் மட்டுமில்லை தமிழ்நாடு பூராவும் பரவிருக்கிறது என்பதை இப்பொழுது கண்டபடியால் இது உண்மையிலே மகிழ்ச்சி. ரெண்டாவதாக சேதுப்பிள்ளை அவர்களிடம் நான் தொடர்புபடுத்திக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொல்வதெல்லாம் நான் உடலை பற்றி பெருமையாக பேசுவேன், அவர்கள் உயிரை பற்றி பெருமையாக பேச வேண்டும் சொல்லி கொடுத்தார்கள். அவர் சொல்லி உயிர் என்ன என்று கேட்ட பொழுது அப்படிதான் சொன்னார்கள், மனிதன் வாழ்கிறான், வளர்கிறான், மறைகிறான், ஆனால் மனிதன் மறைதான் என்று நினைக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் 82 வயசு ஒரு உழவனை எடுத்தாலும் 19 வயசு ஒரு எம்ஏ பட்டாதார எடுத்து யாருக்கு மதிக்க கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் 82 19 வயசு எம்ஏ பட்டாதார மதிப்பு கொடுக்க முடியும் என்று சொன்னேன். ஏன் அந்த மதிப்பை கொடுக்கிறாய், 82 வயசு வருடம் வாழ்ந்து வளர்ந்து நிர்வாகிக்கின்ற ஒரு மனிதனை வாழ்த்தாத நீ ஒரு 19 வயசு எம்ஏ பட்டாதாரி வாழ்த்து எடுத்தால் அதுக்கு காரணம் உடலாக உயிரான் என்று அன்று எனக்கு சொல்லி வைத்த பொருள் அப்பொழுது உயிரை ஓம்ப வந்து வழி என்று என்ன என்று சொல்லி கொடுத்தாரு. அப்பொழுதுதான் சொன்னார், திருநீட்டு பதியத்தை சம்பந்த புராணத்தை படிச்சிருக்கிறாய் என்று கேட்டார். நான் படிக்கவில்லையே என்று சொன்னேன். அப்பொழுது திருஞான சம்பந்தத்தை பற்றி சொன்னார்கள், நெல்லையப்பர் கோயில் எடுத்துக்கோங்க, திருச்செந்தூர் கோயில் எடுத்துக்கொள்ளுங்க, கோயில் தருமாத்தம் நினைத்தால் அந்த கோயிலில் விபூதிக்கு பதிவு குட்டுக்கிற போடுறதுக்கு கொடுக்கறதுக்கு சக்தி உண்டா இல்லை என்று கேட்டார். சக்தி இருக்கிறது, ஆனால் ஏன் அப்படி செய்யவில்லை என்று ரெண்டு அழுத்தம் தத்துவமாக கேட்டார். அப்பொழுதான் எனக்கு மனதில் நாம் வாழ்வதும் வளர்வதும் முடிவதும் என்றும் முடிவில் ஒரு சாம்பல் என்று நினைத்து இந்த வாழ்வில் பறந்து விட்டார். மண்ணில் பறந்த பயனை என்ன என்று உணர வேண்டும், உணர்ந்தபடி நடக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அன்று முதல் தின்னார் பூஜைத்தான் இன்று வரை அவரை நினைத்து தின்னார் பூஜை அவரையும் நினைப்பேன், சிவனையும் நினைப்பேன் என்ற ஒரு முடிவில் இருக்கின்றேன். அவர்கள் உயிரை பற்றி எனக்கு விளக்கினார்கள், உயிர் ஓம்புவது என்பதை பற்றி ஐயர் அவர்கள் திரு சீசுமணி அவர்கள் விலை கொடுத்து ஒரு பாடமாக எடுத்திருந்தேன். இந்த அவர் உயிர் ஓம்புவது என்ற முறையில் அவர்கள் என்னுடைய புன்னாரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அவர்களை தமிழ்நாடு பூராவும் ஏன் அகில உலகம் அவர் சிறுமம் பறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாநாயகர் செஞ்சய் கொண்டல் அவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கும் அந்த குடும்பத்தினர்களே, நம்முடைய செஞ்சல் கொண்டர் திருவாளர் சீசுமணி அவர்களுக்கு அவர்களுடைய 3 ஆண்டு கால பணிக்கு நன்றி தெரிவிக்கும் முகத்தான் நம்முடைய திருமுறை மன்றத்தின் சார்பில் இவன் எல்லோருடைய சார்பிலும் இந்த மரமாலையை சுட்டி அன்பு பரிசனை வழங்குகின்றேன். நம்ம பார்வதிபதியே மகாதேவே சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்தாய் போற்றி, வானம் பெண்ணுரை வானாய் போற்றி, எல்லையப்பர் காந்தி நதி அம்மாள் திருவடிகளுக்கு, இல்லை கூத்தத்தொருமான் திருவடிகளுக்கு, நம்ம பார்வதிபதியே திருவாளர் மணி அவர்கள் இப்போது ஏற்புரை ஆற்றுவார். இருக்கு கீழே வச்சிருந்த விழா தலைவர் அவர்களே, அன்புள்ள தம்பி சங்கர் அவர்களே, தம்பி மயிலப்பன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பாராட்டுரை வழங்குகின்ற விழாவுக்கு தலைவர் எனக்கு அத்தான். இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர் என்னுடைய தம்பி. நாங்கள் ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்துக் கொள்ளுகிறோம் என்று இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இன்னொன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லாதவன் என்று யாரையாவது கை நீட்டி விரல் சுட்டி காட்ட முடியும் என்றால் அது நானாகத்தான் இருக்க முடியும்.
அதுபோலவே தமிழ் கற்காதவன் என்று யாரையாவது சுட்டிக்காட்ட முடியும் என்றால் அதுவும் நான் தான். ஆனாலும் கூட ஒரு துணிச்சல், இவர்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிற தைரியத்தில் சில காலமாக சைவ சித்தாந்தத்தை பற்றி பேசி வருகிறேன். எதனாலே என்பதையும் உங்கள் முன்னாலே சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு என்னமோ இந்த காரியம் நிறைவு பெற்று விட்டது போல நான் கருதவில்லை, நிறைவு பெறவும் பெறாது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபிலே உள்ளவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை கூட்டமாக சேர்ந்து ஊர்வலம் நடத்த மாட்டார்களே தவிர, அல்லது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்களே தவிர, தனித்தனியாக அமர்ந்து கொண்டு அந்த திருப்பணியை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பார். இது நடக்கும், நடக்கத்தான் போகிறது. ஒன்றை நினைவுபடுத்துகிறேன், 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே மறைந்தவர் மாதவ சிவஞான முனிவர். மாதவ சிவஞான முனிவர் மறைந்து 300 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 200 ஆண்டுகள் மன்னிக்க வேண்டும், குமரகுருவர் மறைந்து 300 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதுக்கப்புறம் 100 நூற்றாண்டு ஆகியிருக்கிறது மாதவ சிவஞான முனிவர் தோன்றுவதற்கு. சிவஞான முனிவர் மறைந்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கப்புறம் 100 ஆண்டு கழித்த பிறகு பிறந்தவர் தான் ராமலிங்க வள்ளலார், ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் எல்லாம். ஆகவே இந்த 100 ஆண்டுக்கு 100 ஆண்டாவது ஒரு சிறந்த மனிதர் தோன்றி கொண்டிருப்பார். இப்போ இன்னொரு 100 ஆண்டு ஆகணும் இல்லையா அடுத்த ஆள் தோன்றுவதற்கு. அது வரைக்கும் என்ன செய்யறது, குளிக்க போகிற போது வைரத்தோட்டை கழட்டி வைத்தா இந்த காது தூர்ந்து போகக்கூடாதே என்பதற்காக தக்கைகளை பயன்படுத்துவதை போல என்னை போன்ற தக்கைகளை இட்டு அந்த காதை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் அடுத்த வைரத்தோடு கிடைக்கிற வரைக்கும். இது இறைவனுடைய வேலையே தவிர, அவனுடைய திருவிளையாட்டை தவிர நான் கருதி இதற்கு வரவில்லை. நான் எங்கெல்லாம் சுற்றினேன் என்பதை சொன்னால் இந்த கூட்டத்திலே கூட என்னை இருக்க அனுமதிப்பீர்களோ என்னவோ தெரியாது. இதைத்தான் படிப்பது என்ற வரைமுறை இல்லாமல் இந்த ஆடு கூட ஆடுதுன்னா பழ என்ற ஒரு தாவரத்தை மேயாது. நான் அதையும் நின்றுகிறேன். படிப்பது என்று வருகின்ற பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை முறையை சொல்லவில்லை. கற்பது என்று வருகின்ற பொழுது எந்த வரையறையும் நான் வைத்துக் கொண்டதில்லை. ஆங்கிலத்திலே தமிழே ரெண்டும் தான் எனக்கு தெரியும். இந்த ரெண்டு மொழிகளிலும் எதை பற்றி எந்த புத்தகம் கையிலே கிடைத்தாலும் படித்து விடுவது என்று வைத்துக் கொண்டிருந்தேன். கடைசியில் எனக்கு தோன்றியது, இதுவரைக்கும் படித்ததெல்லாம் வேறு, இனிமேல் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது சைவ சித்தாந்தம் என்ற ஒன்று, அந்த கருவூலம் நம்முடைய கையிலே இருப்பதை நம்மால் முடிந்த அளவுக்கு வெளியே சொல்ல வேண்டும். நான் அப்போவே தெளிவாக தெரியும் எனக்கு, மயிலப்பன் 30 பேர் கூட இல்லை, அதை விட பாதி பேர் இருந்தாலும் சரிதான், இந்த வேலை நடந்தாக வேண்டும். ஒன்றை நினைவுபடுத்துவேன், ஒரு நூல் எழுதிய வள்ளுவனை உலகம் மறக்கவில்லை இல்லையா. அது மாதிரி ஒரு தொண்டு செய்தாலும் சிறக்க செய்ய வேண்டும், உலகம் புகழ் பெறுவதற்காகவும் நலம் பெறுவதற்காகவும் அதை செய்ய வேண்டும் என்ற முனைப்பிலே தான் நாம் இதிலே ஈடுபட வேண்டும் என்பது நம்முடைய கருத்தாக, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன், இருக்க வேண்டும் என்று கருதினேன். அதன் பிறகுதான் சைவ சித்தாந்தத்திலே என்னுடைய கருத்தை நான் திருப்பினேன். அது வரைக்கும் அதை விட்டேனா, அது கிடையாது. நான் எதை படிக்கின்ற பொழுதும் நான் இதை தொட்டு கொண்டே இருப்பேன். எவ்வளவு உயர பறந்தாலும், அது பருந்தாக இருந்தாலும் கிளியாக இருந்தாலும் நிலத்துக்கு வர வேண்டும். அதுபோல வேறு நாட்டு நூல்களை படிக்கிற பொழுது ஃபிசியாலஜி, பேத்தாலஜி, கிரிமினாலஜி எல்லாமே படித்தேன். எதை படிக்கின்ற பொழுது இங்கே வந்து தொட்டு கொள்ளுவேன். குமரகுருபரரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் பெருமானும் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தார். அதைத்தான் சொல்ல தொடங்கிறேன், அது தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லை அப்பொழுதே இருந்து அது இறந்த காலம். இந்த காலம் நியதி கலைவித்தே வராகும்னு சொல்லுவேன், அந்த அடிப்படைகளை சொல்லி. ஆகவே இருந்தார்கள் என்ற உடனே முடிந்து விட்டது என்ற பொருள் இல்லை, அது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சியின் ஒரு பகுதி தான் உங்களோடு வந்து கலந்து கொண்டு இதுவரை உரையாற்றி வந்தது. இது நிறைவு பெற்று விட்டதுன்னு நீங்களும் கருத வேண்டாம், நானும் கருத வேண்டாம். நான் நிறைவிக்கவில்லை என்றால் யாரை கொண்டு நிறைவிக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். அவை அப்படியே நிறைவிக்க இறைவன் திருவருள் பாலிப்பான். என்ன சொன்னாரு, நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன், நான் பாடல், அவன் என்னை பாட சொன்னான் நான் பாடுவேன், அவ்வளவுதான். போதும் என்றவன் கருதினால் போதும்,
போதாது என்ற நினைத்தானால் போதாது. இது எவ்வளவு தூரம் நடைபெற வேண்டுமோ அது வரைக்கும் நடக்கும். ஒன்றை சொல்லுமே, குமரகுருவர் 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார், வரிசையாக ஒவ்வொன்றாக சொன்னார். வேதம் என்ற மரத்தை வளர்த்தாய், அந்த மரத்திலே இருந்து பாதவ மதனில் படுபையன் பலவே. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சிலர் பட்டையை உரித்துக் கொண்டு போனார்கள், சிலர் அரும்பை கொண்டார்கள். இதனால சிலர் தானேங்கிறதுனால வருத்தப்படவே வேண்டாம். எதனாலே சிலர் என்பதை யோசித்து பாருங்கள். உயர்ந்த தன்மையை எய்துவது என்று வருகின்ற பொழுது அங்கே வருகின்றவருடைய எண்ணிக்கை குறைந்து போகும். 10வது வகுப்பு பரீட்சை எழுதுகிறவருடைய எண்ணிக்கையை நீங்கள் செய்தித்தாள்களிலே பாருங்கள், 3.5 லட்சம் பேர் எழுதினார்கள். 12வது வகுப்பு வருகிற பொழுது 2 லட்சம் பேர் எழுதினார்கள். பட்டப்படிப்பு வருகிற பொழுது 1 லட்சம் பேர் எழுதினார்கள். இப்படியே பார்த்து கொண்டிருங்கள், மேலே போக போக அது குறைந்து கொண்டே போகும். திடீர்னு பாட்டு பாடிட்டு தெருவில் ஒரு கூட்டம் போனால் பின்னால 10-12 பேர் வழிக்கு பார்க்கத்தான் போவோம். அவர்களில் நமக்கு முக்கியம், நெஞ்சத்திலே இறைவன் என்னும் செழிஞ்சுடனை ஏற்றி அவனுடைய திருப்புகளை பாடுகின்ற சைவ சித்தாந்தம் என்ற உயரிய குறிக்கோளை உலகம் முழுவதும் பரவ இறைவன் தான் திருவருள் புரிவான். அது நம்முடைய வேலை இல்லை. என்ன நடக்கும் என்று கவலைப்படுவது எனக்கு இல்லை, உங்களுக்கும் வேண்டாம். அது அவனுக்கு தெரியும் இல்லையா. தருமபுரத்தில் இருந்த ஒரு குருமகா சன்னிதானம் சொன்னது போல, ஈசன் பலகீன் என்றால் ஒரு மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசன் பலகீனன் இல்லை என்றால் என்ன மோசம் வந்தது? ஒன்று நமக்கு உண்டு, நாம வந்து எந்த நேரமும் அந்த சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை அடுத்த தலைமுறையிடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். எதை செய்ய தவறிவிட்டோம்? நம்முடைய குழந்தைகளுக்கு இத்தகைய உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறது என்பதை சொல்ல தவறிவிட்டோம். பாஷாண்டிகள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார், பரசமயத்தார் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார். கொண்ட கொள்கையிலே தெளிவான முடிவு காணாதவர்கள், ஒன்றை காட்டி ஒன்றை தொழுது ஒரு வேடம் போட்டு திரிகிறவர்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். இந்த தப்பு இனிமேல் செய்யக்கூடாது. அதற்கு சுந்தர ஓதுவாமூர்த்தி மன்றம் துணையாக இருக்காது. நல்ல சைவ சித்தாந்த கருத்தை அது பரப்பி வரும். தமிழகத்தில் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய தந்தையார் செய்த பணிகளை கருதி பாருங்கள். தமிழையும் சைவத்தையும் மெய்கண்டாருக்கு மெய்கண்டார் என்ற பெயரே மெய்கண்ட சாஸ்திர மாநாடு நடந்த போது அவர் பிறந்ததுனாலே, சங்கருடைய தம்பியை குறிப்பிடுகிறேன். எனவே அத்தகைய அந்த ஒரு பரம்பரையாக வருகின்ற பணியிலே தம்பி சங்கர் தானும் ஈடுபட்டு எனக்கும் துணை நின்றார். தம்பி சங்கருக்கும் அத்தான் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக காசி திருமடத்தின் அதிபர் திருவார் திரு முத்துக்குமார தம்பிரான் சுவாமிகளுக்கும் இங்கே வந்து என்னை பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டு என்று வருகின்ற பொழுது அட்டி வைத்தால் யார் ஒருவர் அடாதாரே, அடங்கு வைத்தால் யார் ஒருவர் அடங்காதாரே என்று அப்பரடிகள் கேட்டது போல, இறைவன் திருவருளினாலே நான் உங்கள் முன்னாரே பேச முடிந்ததே தவிர என்னுடைய சாமர்த்தியமும் சதுரப்பாடும் அதிலே இல்லை. எனவே இந்த பாராட்டை இறைவன் எனக்கு அளித்த ஒரு வரமாக கருதி நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். முடிப்புரை. திருவாளர் ராமையா அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், புலவர்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை பரப்ப முன்வர முயற்சிப்பார்கள் என்றார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டங்கள் எல்லாம் வகுக்க வேண்டும் சொன்னார்கள். அது தீர்மானத்தில் கூட சேர்த்திருக்கேன். அவர்கள் சொல்ற கருத்தை இனி நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும். ராமையா அவர்களை நான் வகுப்பில் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் இவ்வளவு நுட்பம் உள்ளவர்கள் என்பதை நான் அறிந்தேன் இல்லை, இப்போது அறிந்துவிட்டேன். ஆனால் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் புலவர்களுக்கெல்லாம் சொல்லலாம். அவர்கள் சொன்னால் புலவர்கள் கேட்பார். அந்த சொல் திறன் அவர்கிட்ட இருக்கிறது. ஆகவே எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக அந்த ஆசை. நான் தமிழ் புலவர்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா சைவ சித்தாந்தம் பிரமாதமாக வந்துடும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் புலவர்கள் அவர்களுக்கு அவர்களே சொல்லி அவர்களெல்லாம் இது பண்ண வேண்டும். அவர்களெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தின் பக்கம் எழுத்து நமது 12 திருமுறைகளாகிய சைவ இலக்கியங்களையும் 14 சாத்திரமாகிய
நமது சைவ இலக்கணங்களையும் மக்களுக்கு பரப்புவதற்கு அவர் பாடுபட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது, நமது மயிலப்பன் அவர்கள் தமிழ் வியாபாரம் என்று சொன்னார்கள். வேதனைக்குரிய செய்திதான், தமிழையே வியாபாரமாக கருதி புலவர்கள் செயல்படுகிறார்கள் என்றார்கள். எல்லா புலவர்களும் அப்படி இல்லை, பழனியப்பன் போன்ற புலவர்களெல்லாம் சைவத்தில் ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில புலவர் வடக்கே சென்னையிலே தஞ்சையிலே மாநிலம் முழுவதும் நானும் சைவ சித்தாந்தம் பேசியிருக்கிறேன். அங்கெல்லாம் சில புலவர்கள் நல்ல தமிழ் படித்த புலவர்கள் இருக்கிறார்கள். திருவாளர் மணி அவர்கள் குறிப்பிட்டது போல அதற்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும், அல்லாமல் முடியாது. இருந்தாலும் நம்ம முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மணி அது ஒரு ட்ரை சப்ஜெக்டு, அதை போய் எவன் கேட்பான் என்று சொன்ன பெரியவருக்கு கூட அவர் எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்க வர முடியல. அப்போ அவருக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம், வேறு என்ன சொல்கிறது. அதனால் இப்போது தமிழ் மொழி இலக்கணம் ரொம்ப கடிது, அதுபோன்று தான் சிவ சைவ சித்தாந்தமும் கடிதுன்னு புலவர்கள்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. நமது ஐயா ராமையா அவர்கள் கூட சொன்னார்கள். நான் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதில் கொண்டிருக்கிறேன், மன்னிச்சுக்கணும். என்ன, தமிழ் இலக்கணம் வந்து மொழி இலக்கணம், அதில் சொல்லு எப்படி சொல்லணும், எழுத்து எப்படி செய்யணும், அப்புறம் யாப்பு, அப்புறம் அணி, இதெல்லாம் அதில் வருது. அது கொஞ்சம் கடினம் தான். நானும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் படித்தேன். அதான் நம்ம உங்களுக்கெல்லாம் முழுமையாக படிக்க முடியல. ஆனால் அங்கே சைவ இலக்கணம் இருக்குது, இது வந்து அப்படி சொல்லு எழுத்தை பற்றி இல்லை. இப்போ கடவுள்னா அவன் என்ன இயல்புடையவன், திருமுறைகள்லாம் வருது. ஏன்னா அவனுடைய இயல்பு, அவன் வந்து தனி அவனுடைய சொரூப இலக்கணம், சிறப்பு இயல்பு என்ன, பொது இயல்பு என்ன, கடவுளுக்கு என்ன இயல்பு, அவன் நமக்கும் அவனுக்குள்ள தொடர்பு என்ன, இதெல்லாம் நம்ம சாதாரணம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உயிருக்கு பயன்படக்கூடிய செய்திகள்னு ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள். நம்ம வீடியோ ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார்கள். உயிர் இலக்கணம் அதெல்லாம் உயிருக்கு உயிர் உள்ள ஒவ்வொருவனும் அறிவுள்ள ஒவ்வொருவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை தான் நம்ம சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுவோம். இப்போ உயிர்னா என்ன, அந்த உயிருடைய தனி இயல்பு என்ன, அதனுடைய பொது இயல்பு என்ன, அது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையதுன்னா என்ன அர்த்தம், எந்தெந்த பொருளை சார்ந்திருக்கோ அந்தந்த பொருளினுடைய தன்மை உயிருக்கு ஏறும். இப்படிப்பட்ட இலக்கணம் தான் சமய இலக்கணம். இந்த சமய இலக்கணம் தான் சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுது. அதனால் தமிழ் இலக்கணம் படிக்கக்கூடிய அளவுக்கு சித்தாந்த சாஸ்திரமாகிய இலக்கணம் சமய இலக்கணம் அவ்வளோ கடினமானதாக இருக்குது என்பதையும் அவர் புலவர்கிட்ட சொல்லி இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லோரும் மனவிட்டு ரொம்ப பேசி இதற்கெல்லாம் நான் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மனவிட்டு பேசுகிறது அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அதை இந்த நிலையிலே முடிப்புரையின் முடிவிலே இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவா நாயேனே உய்யக்கொண்டரொளி என்று மணிவாசக பிறந்தை கூறியவார் போல, அடியேனே ஒரு தலைமை பொறுப்பு ஏற்க வச்சதுன்னா அது தலைவன் நம்ம எல்லாருக்கும் ஒரே தலைவன் தான், சிவபெருமான் தான். அதான் அதுக்கு இந்த சுந்தர உதவமுத்து அவர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அதான் எங்கள் குடும்பம் சைவ குடும்பம் தான், எல்லாரும் சைவ குடும்பம் தான். 63 நாயன்மார்களும் சைவ குடும்பம், நம்மெல்லாம் அவருடைய வழி அடிமைகள். அதனால நம்ம எல்லாம் ஒரு சைவ குடும்பம் தான். இங்கே உறவு வீட்டு உறவு முறையில் அங்கே செல்லாது. ஆனால் அதுலேயும் நான் மணி அவர்கிட்ட இருந்து வேறுபடுறேன். அவர் மச்சன்தான், இவர் மச்சன்தான், நான் அத்தான் தான். அதெல்லாம் அங்கே வீட்டில் இங்கேயாவது அத்தான் மச்சான்லாம். அதான் இந்த சுந்தர போதாமூர்த்தி திருமுறை மன்றம், திருவிதை மன்றத்திலே சைவ குடும்பத்தை சேர்ந்த நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். இங்கே அத்தான் மச்சான் உறவு கிடையாது. அதனால் இங்கே அவரை இப்போ அவரை பற்றி நம்ம குறைச்சி பேசுகிறோம், நிறையா பேசுகிறோம், குறைவாக பேசுகிறோம், எல்லாம் பேச தான் செய்கிறோம். ஆனால் அங்கே வீட்டில் போய் இப்போ அவரை பற்றி குறைச்சி பேசுனா என் தங்கச்சி சண்டைக்கு வந்துட மாட்டா. அதனால் அங்கே இங்கே இந்த குடும்ப உறவு இல்லை என்ற அளவிலே உள்ளதைத்தான் நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம், மனம் திறந்து பேசியிருக்கோம் என்ற அளவே அடியனுக்கு இந்த தலைமை பொறுப்பு வாய்ப்பை தந்தமைக்கு சுந்தர உதவமூர்த்தி திருமண மன்றத்திற்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு கூட்டத்துக்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கோ. தனிப்பட்ட முறையில் இது தலைமை பொறுப்புகளுக்கு நன்றி. இனி முறையான நன்றியை கூட்டத்தின் செயலாளர் தெரிவிப்பார். இன்றைய பாராட்டு விழா மிக அருமையாக எளிமையாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நன்றி தெரிவிப்பதற்காக முன்னிலை வந்திருந்தேன். 3 ஆண்டு காலமாக வைகண்ட சாத்திர விரிவுரை இங்கே நடைபெற துணை நின்ற திருவருக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3 ஆண்டு காலமாக வைகண்ட சாத்திர விரிவுரைக்கு திங்கள்தோறும் ₹100 வழங்கி ஆதரவு தந்து வரும் திருப்பரந்தாள் ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள், அதிபர் காசிமடம் அவர்களுக்கு
அவர்கள் இருக்கும் திசை நோக்கி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாண்டு காலம் வைகுண்ட சாத்திரி குருவை நடத்த இடம் கொடுத்து உதவிய திருநெல்வேலி கஸ்பா காசுக்கடை மகமை சங்க தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த விரிவுரை நடைபெறுகின்ற காலத்திலே துணை செய்த மகமை சங்க காரியஸ்தர்களுக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். மூன்றாண்டு காலமாக விரிவுரையை தொடர்ந்து வந்து கேட்டு சிறப்பித்த சைவ நன்மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்புற நடைபெற நிதி வழங்கிய பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதி வழங்கிய ஆண்டவர்கள் திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் ரூபாய் 1000 நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். கூனம்பட்டி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் 101 ரூபாய் வழங்கியுள்ளார்கள். விழா தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்கள் 101, அடியேன் 101. இம்மன்றத்தின் தலைவராக இருந்து இந்த மன்றத்தினை வழிநடத்தி சென்ற காலஞ்சென்ற நல்லசிங்கிட்டார் அவர்களுடைய மருமகனார் அவர்களுடைய ஸ்தாபனத்தின் பெயரிலே 101 ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மகமை சங்கத்தார் 101 ரூபாய் வழங்கியிருக்கின்றார்கள். மற்றும் திரு இரா வெளிநாயகம் அவர்கள் ரூபாய் 25, திரு மாசா வைலப்பன் அவர்கள் ரூபாய் 25, திரு பாவனா லக்ஷ்மணஜிக்கார் அவர்கள் ரூபாய் 11, திரு ஏஎஸ் முத்தையா அவர்கள் ரூபாய் 11, திருமதி பாக்கியத்தம்மாள் 11, திரு சடையப்ப பிள்ளை ரூபாய் 10, திரு வேலாயுதம் பிள்ளை ரூபாய் 5, கணபதி அம்மாள் 5, திருமதி பார்வதி அம்மாள் 5, திரு மு ராமையா அவர்கள் 5, திருமதி ஏ பி சங்கரவடிவ அம்மாள் ரூபாய் 5, சொர்ணத்தம்மாள் ரூபாய் 5, திருமதி ஞானம்மாள் ரூபாய் 5, திருமதி சண்முகம் அம்மாள் ரூபாய் 5, ஆர் சண்பகத்தம்மாள் ரூபாய் 5, அருணாசனம் அம்மாள் ரூபாய் 5, ஆவண்ணா கோமதி அம்மாள் ரூபாய் 5, திரு ஆம் சுந்தரபநாயகம் அவர்கள் ரூபாய் 25. இவர்களுடைய பொருளுதவியை கொண்டு நிதியை அவர்கள் அன்போடு வழங்கிய நிதியினை கொண்டு அவர்களுக்கு விரிவுரையாளர்களுக்கு அன்பு பரிசு வழங்கப்பட்டது. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்து விழாவை சிறப்பித்து தந்த அவர்களுக்கு மன்றத்தின் துணைத் தலைவர்கள் என்கின்ற முறையிலே தலைவர் இல்லாத போது மன்றத்தின் கூட்டங்களை நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருந்தாலும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த முறையிலே விழாவை நடத்தி தந்த துணைத் தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுறை இறைவணக்கம் பாடிய மன்ற ஆதரவாளர் திரு வடிநாயகம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டுரை வழங்கிய திரு புலவர் ராமையா அவர்களுக்கும், திரு மாவண்ணாசான மயிலப்பன் அவர்களுக்கும், திரு சிவ ராமநாதன் அவர்களுக்கும், திருமதி பாக்கியத்தம்மாள் அவர்களுக்கும், திரு பாவனா லட்சுமணிக்கு அவர்களுக்கும் எங்கள் அனைவர் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று பாராட்டுரை ஏற்றுக்கொண்ட அண்ணாச்சி திரு சிசுமணி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்து கேட்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருமுறை மற்றும் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துடன் விழா இன்று நிறைவு பெறும். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து கைலாய பரம்பரையும் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மைகள் மெய்கண்டான் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோ திருமரபு நீடூழி தழக மாதோ வான்முகில் வழாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி
தம்பி. எல்லாருக்கும் தம்பி மயிர உங்களுக்கு ஏழு பண்ண வேண்டாமா?